சிம்மநாதம் கேட்குது அண்டமெல்லாம் அதிருது, சிம்மநாதம் கேட்குது அண்டமெல்லாம் அதிருது. பங்கஜமலர் கண்ணன் எங்கள் சுவாமி விவேகானந்தரின் சிம்மநாதம் கேட்கு. அனைவருக்கும் இளையமணியின் இந்நேரம் வணக்கங்கள். 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 நாள் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் சர்வமத மகாசபை வேதாந்த சிங்கமாகிய நமது சுவாமி விவேகானந்தர் முழங்கிய நிறைவு நாள் உரையை உங்களுக்காக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். சர்வமத மகாசபை சிறப்பாக நிறைவேற்றது. இதை உருவாக முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூடியுள்ளார். இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயம் உண்மையில் உறுதியும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி. இந்த மேடையில் கரை கடந்த விழிந்தோடிய உணர்ச்சி பொழிவுக்கு என் நன்றி. என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் சமயங்களுக்கிடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காகவும் கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காக அறிவு சார்ந்த சபையினருக்கு நன்றி. இந்த இனிசையில் அப்பப்போது சில அபஸ்வரங்கள் கேட்டன. அவர்களுக்கு என் சிறப்பான நன்றிகள். ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இனிமையாக்கினர். மத ஒருமை பாட்டிக்குரிய பொது நிலைகளை பற்றி அதிகம் பேசப்பட்டது. இது பற்றிய என் சொந்த கோட்பாட்டை நான் தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிட்டும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவர்களிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவர் இந்துவாகி விட வேண்டும் என்பது எனது எண்ணமா? கடவுள் தடுப்பாராக? அல்லது ஓர் இந்துவோ பௌத்தரோ கிறிஸ்தவராக வேண்டுமென ஆசைப்படுகிறேனா? அதையும் கடவுள் தடுப்பாராக? விதை நிலத்தில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகிறன. விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ மாறுகிறதா? இல்லை, அது ஒரு செடியாகிறது. தனக்கு வழங்கப்பட்ட மண்ணையும் காற்றையும் நீரையும் தனதாக்கிக் கொண்டு அவற்றை தனக்கு தேவையான சத்து பொருளாக மாற்றி தனது வளர்ச்சி விதிப்படி வளர்கிறது. மதத்தின் நிலையும் இதுவே. கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியது இல்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கிக் கொண்டும் தனது வளர்ச்சி விதிப்படி வளர வேண்டும். இந்த சர்வமத பேரவை உலகிற்கு எதையாவது எடுத்து காட்டியுள்ளது என்றால் அது இதுதான். புனிதம், தூய்மை, கருணை, இந்த மூன்றும் ஒரு மதத்தினுடைய தனிச்சொத்து அல்ல என்பதையும் ஒவ்வொரு மத பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபிக்கிறது. இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தம் மதம் மட்டும்தான் வாழும், பிற மதங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவர்களை குறித்து என் இதய ஆழத்தில் இருந்து பச்சாதாபப்படுவதுடன் இனிமேல் ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய், சண்டை போடாதே, ஒன்றுபடுத்து அழிக்காதே, சாந்தமும் சமரசமும் வேண்டும், வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கூறி முடித்தார் சுவாமிஜி. பல பல பணத்தாசை, காமத்தாசை, பேராசை ஆகியன தலை விரித்தாலும் இந்த உலகில் சுவாமிஜியை பின்பற்றி பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகின்றேன்.